முக்கியமான மூன்று சம்பவங்களை குறித்து தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காரு, அதை பற்றி பார்க்க போறோம். ரெண்டாவது, தமிழக பாஜகவை பற்றி என்னதுதான், அக்டோபர் 3ஆம் தேதி அதாவது நாளைக்கு தமிழக பாஜக சார்பில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறதா இருந்தது சென்னையில. அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் வரதா இருந்தாங்க. பட் இப்போ அந்த ஒரு மீட்டிங்கை ஒத்தி வச்சிருக்காங்க. ஏன், எதனால அந்த ஒரு மீட்டிங் இப்போ நடக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தை தான் நாம இப்போ பார்க்க போறோம். மூன்றாவது செய்தியை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு செய்தி படிக்கும் போது எனக்கே ரொம்ப பதட்டமா இருந்தது. போன வருஷம் கோயம்புத்தூர்ல கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல்ல ஒரு கார் வெடிகுண்டு விபத்து நடந்தது, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அந்த வழக்கு சம்பந்தமா ரீசெண்டா ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவன் வாக்கு மூலமா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தான். அவன் கொடுத்த அந்த ஒரு வாக்குமூலம் இருக்கு பாத்தீங்களா, அது இப்போ பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு. வாங்க இந்த மூன்று முக்கியமான செய்தியை பற்றி விலாவரியா பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துடன், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட், நாம நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்ச, அதிரடியாக அறிவிச்ச அறிவிப்பு பற்றி பார்க்கலாம். இஸ்ரோல சாதனை படைச்ச தமிழ்நாட்டு விஞ்ஞானிகளை பாராட்டுற வகையில ஒளிரும் தமிழ்நாடு, மிளிரும் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பாராட்டு விழா ஒன்று நடந்திருந்தது. இந்த பாராட்டு விழால முன்னாள் இஸ்ரோ தலைவர் சிவன், மயில்சாமி அண்ணாதுரை, வீரமுத்துவேல் போன்ற தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் கலந்துகிட்டு இருந்தாரு. அப்போ அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. நிலவை தொட்ட 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. சந்திராயன் 3 திட்டம் வெற்றியை தொடர்ந்து தமிழ்நாட்டு விஞ்ஞானிகள் பற்றிய செய்தி கொடிகட்டி பறந்தது. இந்தியாவின் பக்கம் உலகத்தையே பார்க்க வைத்த விஞ்ஞானிகள் இங்கு அமர்ந்திருக்கின்றனர். வீரமுத்துவேல் உள்ளிட்ட தமிழர்கள் இஸ்ரோவில் கொடிக்கட்டி பறப்பது தமிழகத்திற்கு பெருமை. தமிழ்நாட்டு விஞ்ஞானிகள் 9 பேரில் 6 பேர் அரசு பள்ளியில் படித்தவர்கள். தமிழர்களின் வானியல் அறிவு தனித்துவமானது. விருப்பு வெறுப்பற்ற வகையில் அறிவியலை பின்பற்றுபவர்கள் தமிழர்கள். தமிழ்நாட்டுக்கும் தேசத்திற்கும் பெருமை சேர்த்த விஞ்ஞானிகள் 9 பேருக்கு தலா 25 லட்சம் பரிசாக வழங்கப்படும். 7.5% ஒதுக்கீட்டில் பொறியியல் படிக்கும் 9 மாணவர்களுக்கு சாதனை விஞ்ஞானி என்ற பெயரில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். இதற்காக 10 கோடி தொகுப்பு நிதி ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது 7.5% ஒதுக்கீட்டில் பொறியியல் படிக்கும் மாணவர்கள், 9 மாணவர்களுக்கு சாதனை விஞ்ஞானி அப்படின்ற ஒரு பெயர்ல கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. 9 மாணவர்களுக்கு தமிழகத்துல எத்தனை பொறியியல் கல்லூரி மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும். அப்படி இருக்கும்போது வெறும் 9 மாணவர்களுக்கு மட்டுமே இதை மாதிரி கல்வி உதவித்தொகை தராங்கன்னு சத்தியமா தெரியல. அது மட்டும் இல்லாம தமிழகத்தை சேர்ந்த 9 விஞ்ஞானிகளுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் தராங்க. இது பாராட்டுக்குரிய விஷயம். 10 கோடி ரூபாய் தொகுப்பு நிதி ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 10 கோடியா செலவாக போகுது? சரி, இப்படி கணக்கு வச்சு பார்க்கலாம். 9 பேருக்கு 25 லட்சம் ரூபாய் தராங்க இல்லையா, இந்த 10 கோடியிலிருந்து அந்த 9 பேருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் போதுன்னு வச்சுக்கோங்களேன். 9 பேருக்கு 25 லட்சம் ரூபானா 1.5 கோடி ரூபாய் மிச்சம் இருக்கிற தொகை பார்த்தீங்கன்னா 7.25 கோடி ரூபாய் இருக்கு. அந்த 7.25 கோடி ரூபாய் அந்த 9 மாணவர்கள் படிக்கிறதுக்கான செலவா? 9 மாணவர்கள் படிக்கிறதுக்கு 7.25 கோடியா செலவாகுது? தெரியலங்க. இந்த செய்தி வெளிவந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க சொன்ன வாக்குறுதிகள், இன்னும் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் அப்படியே நிலுவையிலே இருக்கு, நீங்க இன்னும் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றாமே இருக்கிறீங்க, அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரி ஒரு விஷயத்த நீங்க இப்ப சொல்றீங்க, இதையாச்சும் நீங்க நிறைவேற்றுவீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. பார்ப்போம் இந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இதை நிறைவேற்றுறாரா என்ன அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து பார்க்கலாம். ரெண்டாவது பார்க்க போற செய்தி தமிழக பாஜகவை பற்றினதுதான். நேற்று நம்மளுடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிருந்தாரு. அங்க மேலிடத்து கூட ஒரு சில மீட்டிங்ல இருந்தது, அதனால்தான் அவர் போயிருக்காரு. பாதயாத்திரையில ஒரு சின்ன பிரேக் கிடைச்சது, அந்த பிரேக்ல கூட பாத்தீங்கன்னா அவர் டெல்லிக்கு போயிருக்காரு. அந்த மீட்டிங்ல தமிழக பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் இடையே இருந்த அந்த ஒரு சில விவகாரங்களை குறித்து பேசுறதுக்கும், 2024 தேர்தல் மற்றும் 2026 தேர்தல் இதை எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கும், 3வது அணி அமைக்க போறாங்க இல்லையா, அந்த 3வது அணியில யார் யாரெல்லாம் வரப்போறா, எதை மாதிரி கட்சிகள் வரப்போகுது, எதை மாதிரி இந்த தேர்தலை நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயங்களை குறித்து பேசுறதுக்காக தான் அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிருக்காரு. இந்த நிலையில அக்டோபர் 3ஆம் தேதி அதாவது நாளைக்கு தமிழக பாஜக சார்பில் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தமிழக பாஜக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் சுட்டி நிறைய பேர் அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில்
கலந்துகிறதா இருந்தது. அந்த மீட்டிங்ல கூட பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்களை நாம எப்படி எதிர்கொள்ள போறோம், இப்போ அமைக்க போற கூட்டணி கூட நாம எதை மாதிரி விஷயங்கள் செய்ய போறோம், அதிமுக பாஜக இருந்து விலகியதற்கான காரணம் என்ன, இது மாதிரி பல விஷயங்களை குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்துல பேசப்படும் அப்படி மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த மீட்டிங் வந்து நாளைக்கு காலையில 10 மணிக்கு சென்னை ஆபீஸ்ல நடக்கிறதா இருந்தது. பட் அண்ணாமலை அவர்கள் இன்னும் டெல்லியில தான் இருக்காரு, டெல்லியில மேலிடத்து கூட பேசிட்டு இருக்காரு, பல டிஸ்கஷன் அங்க போயிட்டு இருக்கு. சோ அவர் வரத்துக்கு இன்னும் நேரம் ஆகும் அப்படிங்கறதுனால இந்த ஒரு மீட்டிங்கை இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அங்க அவங்க கொடுத்த இன்புட் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்க மறுபடியும் அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ண நினைச்ச விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மேலிடத்துக்கிட்ட அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பாரு பாத்தீங்களா, அதை பற்றியும் இந்த ஆலோசனை கூட்டத்துல அவர் பேசுவாரு அப்படி மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. பார்ப்போம் அக்டோபர் 3ஆம் தேதி, அதாவது நாளைக்கு நடக்க இருந்த மீட்டிங் எப்ப நடக்க போகுது, அண்ணாமலை அவர்களிடம் மேலிடம் எத மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, 2024 தேர்தல், 2026 தேர்தல் இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க, 3ஆவது அணி யார் யாரெல்லாம் பாஜகனுடைய கூட்டணிக்குள்ள வர போறாங்க அப்படிங்கறதையும் பொறுமையா பொறுத்து வந்து பார்க்கலாம். கடைசி செய்தி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த ஒரு ஆர்டிகளை நான் படிக்கும் போது எனக்கு ஈரக்குழியே நடுங்கி போச்சுங்க. உண்மையிலே எனக்கு அவ்வளோ பதட்டமா இருந்தது இந்த செய்தி படிக்கும் போது. கோயம்புத்தூர்ல கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல்ல போன வருஷம் அக்டோபர் 22ஆம் தேதி காரு வெடிகுண்டு ஒண்ணு வெடிச்சுது. இந்த சம்பவத்துல IS பயங்கரவாதியான ஜமேஷா முபின் அப்படிங்கிறவன் சம்பவ இடத்துல இறந்து போயிட்டான். இந்த சம்பவத்தை NIA அதிகாரிகள் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜமேஷா முபின் கூட இருந்த 12 கூட்டாளிகளை கைது செஞ்சு புழல் சிறையில அடைச்சிருக்காங்க. இவங்கல்ல கோவை உக்கடம் பகுதியை சேர்ந்த முகமது இத்ரிஸ், முகமது அசாரிதீன் இவங்க ரெண்டு பேருமே NIA அதிகாரிகள் 8 நாட்கள் காவல்ல எடுத்து விசாரணை பண்ணிருக்காங்க. இதுல முகமது இத்ரிஸ் அப்படிங்கிறவ NIA அதிகாரிகள் கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி வாக்கு மூலமா கொடுத்துருக்கான். அவன் கொடுத்த அந்த வாக்கு மூலத்தை அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. ஜமேஷா முபின் வெடிகுண்டு தயாரிக்க எங்களுக்கு பயிற்சி அளித்தார். கோவை குனியமுத்தாரில் உள்ள அரபி கல்லூரியை எங்கள் பயங்கரவாத பயிற்சி வகுப்புக்கு பயன்படுத்தி கொண்டோம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் ரகசிய கூட்டம் நடத்துவோம். அங்குதான் துப்பாக்கி சூடு உள்ளிட்ட ஆயுத பயிற்சிகள் எடுத்தோம். சமூக வலைத்தளம் வாயிலாக இந்து மதம் மற்றும் அதன் தலைவர்களுக்கு எதிரான கருத்துடன் இருக்கும் முஸ்லிம் இளைஞர்களுக்கு வலை விரித்தோம். அவர்களிடம் இனம் புரியாத வேகம் இருக்கும், அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். ஓராண்டில் 100,000 முஸ்லிம் இளைஞர்களை மூளை செலவை செய்ய வேண்டும் என்ற இலக்குடன் பணிபுரிந்து வந்தோம். கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவில் மீது ஜமேஷா முபின் நடத்திய தாக்குதல் தோல்வியில் முடிந்துவிட்டது. அது வெற்றி பெற்றிருந்தால் அடுத்தடுத்து தாக்குதலுக்கு தயார் நிலையில் இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த முகமது இத்ரிஸ் வாக்கு மூலம் கொடுத்திருக்கான். இது மாதிரி ஒரு வாக்கு மூலத்தை இவன் கொடுத்துருக்கான். இன்னும் இங்க இருக்கக்கூடிய யாருமே இதை பற்றி பேசவே இல்லை. இங்கிருக்கிற ஊடகங்கள் இதை டிபேட்டா எடுத்து நடத்தவே இல்லை. முக்கியமா இந்த ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இது ஜஸ்ட் சிலிண்டர் வெடிச்ச சம்பவம் தான், இது ஒன்றும் பயங்கரவாத தாக்குதல் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க யாருமே இந்த வாக்கு மூலம் குறித்து வாயை திறக்கவே இல்லை, பேசவே இல்லை. தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த சம்பவத்தை குறித்து அப்பவே அவர் சொல்லியிருந்தாரு, இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான், இந்த சம்பவத்தை திசை மாற்றும் விதமாக தொடர்ந்து இதை பற்றி தவறான விஷயங்களை பரப்பிட்டு வராங்க, இது பயங்கரவாத தாக்குதல் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாரு. NIA அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து அவங்க விசாரணை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, இது ஒரு பயங்கரவாத அமைப்பினுடைய சதி திட்டம் தான், இந்த சம்பவத்திற்கு பின்னாடி கண்டிப்பா பயங்கரவாத அமைப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தொடர்ந்து பல பேரை கைது செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப கைது செய்யப்பட்ட நபர்கள்ல ஒருத்தர் வாக்கு மூலமே கொடுத்துருக்கான். இதுக்கு இப்ப இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. இந்த சம்பவம் நடக்கும் போது இந்த சம்பவத்திற்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம வேற விதமான உருட்டுகளா உருட்டிட்டு இருந்தவங்க இப்ப இந்த வாக்கு மூலம் பற்றி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் என்னென்னலாம் பேசினாங்க அப்படிங்கறத தயவு செய்து நீங்க எடுத்து போய் பாருங்க. நல்ல வேலை இந்த ஒரு சதி திட்டம் நடக்கல, ஃபெயிலியரா போயிடுச்சு, இது மட்டும் வெற்றிகரமா அவங்க முடிச்சிருந்தாங்க என்ன நடந்திருக்குன்ட்டு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த விவகாரத்துல NIA அதிகாரியோடைய விசாரணை இருக்கு பாருங்க, உண்மையாலே அவங்க செம்மையா பண்ணிருக்காங்க, டக்கு 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 டக்குன்னு எல்லாரையும் குளிச்சு உள்ள போட்டிருக்காங்க. உண்மையாலே NIA அதிகாரிகள் சான்ஸே இல்லை. அவங்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக நாம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.